Hi friends, good morning. Now we are going to make a fry every day. We are going to make a fry every day. We are going to make a karna kalangan and we are going to make a chena kalangan. Actually, this is the case. We are going to make a fry every day. First of all, we are going to make a small kutti nellika alavu puli. We are going to make a conjoined kuppu mattu pottu. நல்ல தண்ணில கரைச்சு வச்சுக்கோங்க ஏனா நம்ம இதல தான் இந்த கிழங்கு இப்ப வேக வைக்க போறோம் எப்படி நறுக்குறதுன்னு காட்டுறோம் உங்களுக்கு இப்போ நம்ம இந்த கர்ணக்கிழங்க நல்ல தோல் சீவிட்டு வாஷ் பண்ணியாச்சுங்க இது இப்போ எப்படி நறுக்குறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப மெல்லிசா நறுக்கறாதீங்க கொஞ்சம் திக்காவே நறுக்குங்க இந்தளவுக்கு திக்னஸ் கண்டிப்பா இருக்கணும் ரொம்ப மெல்லிசா நறுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கருகி போயிடும் அது போக உங்களுக்கு குழஞ்சு போயிடும் நம்ம வேக வைக்கும்போது இந்தளவுக்கு திக்னஸ் இருக்கட்டும் இதே மாதிரி ஷேப்பில் நறுக்கிக்கோங்க உங்களுக்கு வேறு ஷேப் பிடிக்கும்னா நறுக்கிக்கோங்க ஓகேவா இதே மாதிரி எல்லா கர்ணக்கிழங்கும் நறுக்கிட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கர்ணக்கிழங்கு எல்லாத்தையுமே நறுக்கியாச்சு இப்போ நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம அந்த புளி தண்ணியில் போட்டு வேக வைக்கலாம் இப்போ நம்ம அந்த புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம்ல அதில் இந்த நறுக்கின கிழங்கை வந்து போட்டுடலாம் போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போதுங்க தாராளமாக ரெண்டு நிமிஷம் போதும் இதை வேக வச்சிடலாம் குக்கரில் கட்டாக வச்சிடாதீங்க கண்டிப்பாக குழஞ்சி போயிடும் இதை வந்து ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம லைட்டாக நசுக்கி பார்க்கலாம் ஒரு முக்கால் வேக்காடு கிட்டக்க நமக்கு வெந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் ஏன்னா மிச்சத்தை நம்ம ஃப்ரை பண்ணும்போது அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப வெந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழஞ்சி போயிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் போதும் இந்த அளவுக்கு தண்ணியும் போதும் இதை நம்ம கடைசியில் ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கிறோம் புளி தண்ணியிலே வேக வைங்க கொஞ்சம் ஊரல் இருந்தாலும் நமக்கு சரியாயிடும் அதுக்கு தான் இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் நம்ம கிழங்கு வெந்துருச்சு இந்த பதத்தில் போட்டு பாருங்கள் நான் கட் பண்ணணும் கரெக்டாக பாருங்கள் இந்த பதத்தில் போதும் இப்போ இந்த புளி தண்ணியில் வேக வச்சோம் இல்லையா அதான் இது உங்களுக்கு இப்போது நம்ம இதை ஃபுல்லாக வடிகட்டிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த புளி தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு போதும் இந்தளவு வெந்தது போதும் நம்ம இந்த கிழங்குல உள்ள தண்ணி எல்லாத்தையுமே ஒரு வடிகட்டியில் வச்சு வடிகட்டியாச்சு பாருங்கள் எல்லாத்தையுமே இப்போ வடிகட்டியாச்சு நெக்ஸ்ட் இதுக்கு என்ன மசாலா வேணுங்கிறத பார்க்கலாம் இந்த கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நமக்கு என்ன மசாலான்னு பார்க்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டே கால் ஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் தனியா வேணும்னா போட்டுக்கோங்க உங்களுக்கு வேண்டாம்னா போட வேண்டாம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில பொடி அன்றைக்கி மிக்சியில் திரிச்சு வச்சோம் இல்லையா அது கொஞ்சமாக ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்காக அப்புறம் நம்ம இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் எவ்வளோ உப்பு சேர்த்துப்பீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் ஏன்னா அதில் நம்ம கொஞ்சம்தான் உப்பு சேர்த்து வேக வச்சோம் அதனால் உப்பு பார்த்து போடுங்க போதும் இந்தளவு உப்பு போட்டுடலாம் அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் யூஸ்வலாக அரைச்சி ஃப்ரீசரில் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருவேங்க ஏன்னா நமக்கு ஒரு 10 டேஸ் வரை நல்லாயிருக்கும் அந்த ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் இப்போ அந்த கர்ணக்கிழங்கையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வேக வச்சோம் இல்லையா இந்த கிழங்கு அதே இதோட போட்டுக்கலாம் சூடாக இது ஒன்றும் இல்லைங்க புளி தண்ணி அந்த வேகச்சாங்க அது இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சுடுது கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும் ஆறினோடனே இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்டக்க ஊற வைங்க மேக்ஸிமம் ஹாஃப் அன் ஹவர் இல்லைன்னா உங்களுக்கு உடனே செய்யணும் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸாவது ஊற வைங்க அப்போ தான் இது வந்து நமக்கு நல்ல மசாலா உள்ளே இறங்கி ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது காட்டுறேன் இந்த பார்த்திங்களா மசாலா நல்லா தடவியாச்சு தடவி இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஆகுது இப்போ நம்ம இதை தோசைக்கல்லில் சூடு பண்ணி எடுத்துடலாம் இரும்பு தோசைக்கல் எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு வேறு தோசைக்கல் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க பட் இரும்பில் பண்ணால் நல்லாயிருக்கும் அதில் நீங்கள் எந்த எண்ணெய் ஃப்ரை பண்ண யூஸ் பண்ணிங்களோ அதை எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஊற்றிட்டு இந்த கர்ணக்கிழங்க சேனக்கிழங்கு நீங்கள் எப்படி சொல்லுங்களோ அந்த கிழங்கு மசாலா கறி வச்சுங்களா அதை வந்து இதில் வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க நல்லா ஒரு 2-2 நிமிஷம் டைம் கொடுங்க பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்து கரெக்டான பதத்தில் வேக வச்சதுனால உங்களுக்கு வந்து இது வந்து
उल मसाला तड़वे कंपा वो मसाला तड़वे कंपा एदरंगों कुमार पात वेगो इतनी ना वेदने तिरपी नम्बर फ्रे मेरी फ्रे पड़ना तिरपोड़ काटे पाती मत को कुटियाँ ना फ्रे आईटा ब्रउनिश आना ना तिरपी पे फ्रे पड़ा फ्लेम पात वो कुछ पकड़े रोम उठी अब करी पेड़ इतमी ब्रउनिश आना नम्बर रेडों पाती नम्बर कन्क वो ना फ्रे पड़ी एम सांबार सदम इलाटी रस सदतो सापा वेमकूट सापे पाक टेस्टा कंपा ट्रे पड़ी पांग करवपिलो सेत फ्रे पड़ूंग ना उपलो मन अरुम इंब सर्व पड़ा एक्स आयिल वो रिमूव पड़ा टिश्यू पेपर वजुके वो इलाटी विटें इंब कनक फ्रे रेडी आई पड़ी पाटेटे एपड़ी कमेंट। थैंक यू।